நம்மளோட கட்டாயத்தில் 30% ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும்? சாப்பிட்டு ஒன்று போய் குளிச்சா அப்போ என்ன ஆகும்? ஏக்யூ கண்ணில் பட்டா என்ன ஆகும்? லிஃப்ட்டில் போகும்போது வயர் கட் ஆனால் என்ன ஆகும்? மின்னலை டைரெக்டாக பார்த்தா கண்ணு போயிடுமா? தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வராதா? டெய்லி 8 கிலோ தண்ணி குடிக்கணுமா? இப்படி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய வதந்திக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். இது உங்கள் குவாலிட்டி கண்டென்ட், நான் சந்தோஷ். ஆமாம், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? திரும்பவும் தமிழ்நாட்டில் கரண்ட் கட் வந்துருச்சு. கொஞ்ச நாள் ஜிம் போயிட்டு டக்குன்னுனா என்ன ஆகும்? ஜிம் போயிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் அவுட்லாம் செஞ்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஜிம்மை விட்டு நின்றுட்டீங்கன்னா வெயிட் போடும், குண்டாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போய் தான் நண்பர்களே. ஒர்க் அவுட் செய்யும்போது நம்ம மசில்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை நிறுத்திங்கன்னா மசில்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அவ்வளோதானே தவிர நம்ம குண்டாவோ இல்லைனா வெயிட்டோ போட மாட்டோம். சாப்பிட்ட உடனே போய் குளிச்சா என்ன ஆகும்? சாப்பிட்ட உடனே போய் குளிக்கக்கூடாது. அப்படி குளிச்சா நம்மளோட உடம்புலையோ தசையிலையோ பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாப்பிட்ட உடனே ரத்த ஓட்டம் அதிகமாக வயிற்றுக்கு போகிறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் இருக்காது. அந்த டைமில் சூடாவோ ஜில்லுனோ தண்ணி பட்டா அது உடம்புல ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்தளவுக்குலாம் ரத்தம் கம்மியாக இருக்காது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா முக்கால் மணி நேரம் கழிச்சு குளிக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. தேனை தலையில் தைச்சா என்ன ஆகும்? நம்மளோட முடியில தேன் தெரியாமல் பட்டா கூட முடி வெள்ளையாக மாறிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப நாளாக நம்புகிற ஒரு பொய் தான். தேன்ன்றது ஒரு ரொம்ப இனிப்பான விஷயம். தெரியாமல் தேன் தலையில் பட்டா கூட ஈ எறும்புன்னு இருக்கிற பூச்சிலாம் நம்மளோட தலையில் இருக்கிற தேனுக்காக வந்துடும். நைட் டைமில் அது பிரச்சனை ஆகும். இதனால தான் தேன் தலையில் படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி தேன் தலைனா முடியெலாம் வெள்ளையாக மாறாது. தண்ணி பாம்பு கடித்தா என்ன ஆகும்? தண்ணி பாம்பு இல்லைனா விஷம் இல்லாத பாம்பு கடித்தா கூட அதோட பல்லில் இருக்கிற 30,000 வகை பாக்டீரியா ரத்தத்தில் கலக்கும்போது அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இதனால் மயக்கம் வரா மாதிரியும் நகர முடியாத மாதிரியும் ஃபீல் இருக்கும். அதனால் தண்ணி பாம்பு கடிச்சா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. டெய்லி தூக்க மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? டெய்லி தூக்க மாத்திரை சாப்பிட்டா அதில் இருக்கிற ட்ரக்ஸ் நம்மளை அடிமையாக்கிடும். இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டோஸ் அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும். அப்போ தான் தூக்கமே நமக்கு வரும். இதே போல் டோஸ் அதிகமாகிட்டே இருந்தால் ஒரு நாள் ஹை டோஸ் அதிகமாகி நீங்கள் ஒரே டேயாக தூங்கிடுவீங்க. கேன்சர் பேஷண்ட் டெய்லி தூக்க மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்னலை டைரெக்டாக பார்த்தா கண் என்ன ஆகும்? மின்னலை பார்த்தா கண் தெரியாமல் போயிடுமா? மின்னல் கிட்ட இருந்து சூரியனை போல் வெளிச்சம் வரும். அவ்வளோ வெளிச்சத்தை டைரெக்டாக நம்ம கண் பார்த்தா டெம்பரரியாவோ இல்லை பர்மனண்ட்டாவோ கண் தெரியாமல் போகும். அது அந்த மின்னலோட வெளிச்சத்தை பொறுத்தும் நம்மளோட கண்ணை பொறுத்தும் தான் இருக்குது. சிலது கொஞ்ச நாள்லேயே சரியாயிடும், சிலது பர்மனண்ட்டாக டேமேஜ் ஆகிடும். டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இது உண்மை தான். மின்னலை டைரெக்டாக பார்க்காதீங்க. நம்ம தலையை செவத்தில் ஒரு மணி நேரம் அடித்தா என்ன ஆகும்? நான் என்ன லூஸு பயலடா, செவத்தில் என்ன நாயடிக்கணும்? கரெக்டு தான். இருந்தாலும் ஒரு மணி நேரம் நம்ம தலையை செவத்தில் முட்டுறது மூலமாக 150 கலோரி குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ் தான். அதனால் தையல் போகிற அளவுக்குலாம் முட்டிக்காதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். அப்படி குடிக்கலன்னா நம்ம உடம்புல தண்ணி கம்மியாகிடும்னு சொல்லுவாங்க. தண்ணி கம்மியாகி டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால உடம்பு கெடும் தான். தண்ணி குடிக்கிறது நல்லது தான், ஆனால் எல்லாரோட உடம்புமே அப்படி இல்லை. சில பேருக்கு கம்மியான தண்ணி குடித்தாலே போதும், சில பேருக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். தண்ணி குடிக்கிறதுன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. அதனால் இந்த 8 கிளாஸ் கணக்கெல்லாம் செல்லுபடியாகாது. நம்ம தலையில் இருக்கிற ஒரு வெள்ளை முடியை பிடுங்கன்னா நிறைய வெள்ளை முடி முளைக்குமா? யாருடா நீங்கள் எங்கேருந்துடா யோசிக்கிறீங்க? வெள்ளை முடியை பிடுங்கன்னா அந்த இடத்துல புது முடி வளரும். இது வெள்ளையாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இது ஜெனட்டிக்ஸ், விட்டமின் B12 குறைபாடு, ஸ்ட்ரெஸ்ஸு, தைராய்டு பிரச்சனைன்னு எல்லாத்துக்குமே இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். மற்றபடி வெள்ளை முடியை பிடுங்கன்னா நிறைய வெள்ளை முடி வளரும்ன்றது கட்டுக்கதை தான். கடலில் ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தால் கூட 1 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற சுறா அதை கண்டுபிடிக்குமா? தண்ணியில் ரத்தம் கலந்தா குறிப்பிட்ட கொஞ்சம் டைமில், குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்மெல் வரும். அதுவும் பக்கத்தில் இருக்கிற சின்ன மீனுக்கு மட்டும்தான். மற்றபடி பிரானா சுறா மீனோட மூக்குக்கு போகிற அளவுக்கு அவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஏன்னா கடல் ரொம்ப பெருசு. லிஃப்ட்டில் போகும்போது ஒயர் கட் ஆனால் என்ன ஆகும்? நிறைய படத்தில் லிஃப்ட் ஒயர் கட் ஆனால் திடீர்னு கீழே போய் பேஸ்மெண்ட்ல இடிச்சு லிஃப்ட் நொறுங்கி போயிடும். ஆனால் அது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒயர் கட் ஆனால் கூட லிஃப்ட் அந்த இடத்துல ஜாம் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் லிஃப்ட்டில் மாட்டினா ஹெல்ப்புக்கு ட்ரை பண்ணுங்கள், ஆடாமல் அசையாமல் இருங்க, அதுவே போதும். ஆனால் என்ன இருந்தாலும் லிஃப்ட் கீழே போய் முட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐஸ்கிரீம் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா? ஐஸ்கிரீம்னால சளி பிடிக்கிறது இல்லை. ஐஸ்கிரீம் நம்ம தொண்டையில் படும்போது இது தொண்டையை டக்குன்னு ஜில்லுன்னாக்கும். இதனால் உடம்பு ஜில்லுன்னாகுதுன்ற ஒரு மெசேஜ் மூளைக்கு போகும். இதனால் நம்ம உடம்புல இருக்கிற ஹீட் அதிகமாகும். இதனால தான் நமக்கு சளி பிடிக்குது. ஆனாலும் இதுவும் நம்மளோட உடம்போட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வண்டி வண்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட சளி பிடிக்காது. ஃபெவிக்யூக் கண்ணப்பட்டா என்ன ஆகும்? ஃபெவிக்யூக்கில் கியானா கிரைலேட் அப்படின்ற ஒரு க்ளூ இருக்குது. இந்த க்ளூ விஷயம்லாம் இல்லை, இது ஒரு பயோ க்ளூ. இந்த க்ளூவை நிறைய சர்ஜரிக்கும் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிட்டா கூட எதுவுமே ஆகாது. ஆனால் கண்ணில் பட்டா
கண்ணில் ஒரு சூடான ஃபீலிங் இருக்கும், எரிச்சலும் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் வாட்டரில் முகத்தை கழுவுங்க, கண்ணை கசக்காதீங்க, சீக்கிரமாக ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. கண்ணில் எந்தவித பர்மனன்ட் டேமேஜும் வராது. 24 மணி நேரத்துக்குள்ளே அதை சரி பண்ணிடலாம். நம்ம கண்ணில் ஈரமாக இருக்கிறதுனால அது ஓட்டவே ஓட்டாது. கட்ட விரலில் 30 செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்? கட்ட விரலில் இந்த பொசிஷனில் 30-60 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா மூச்சு விடுறதுல சேஞ்ச் வரும், லைட்டாக எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கிளியர் ஆகும். இது எதுவுமே உங்களுக்கு நடக்கலனா இதுவும் நார்மல் தான். திரும்ப திரும்ப அதை அடுத்த நாள் செய்யுங்க. இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி தான். இது அடிக்கடி செய்கிறதுனால இந்த சிக்னல் மூளைக்கு போய் பிட்யூட்டரி கிளாண்ட் ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இது நம்மளை ஃப்ரெஷ்ஷாகவும் எனர்ஜியாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி கண்டென்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஆனந்த கண்ணீர் சுத்திப்பா இருக்குமா? நாம சோகமா இருக்கும்போது அசிடிட்டி உடம்புல அதிகமா இருக்கும், அதனால கண்ணீரோட டேஸ்ட் லைட்டா உப்பா இருக்கும். அதே நேரத்துல சந்தோஷமா இருக்கும் போது வர கண்ணீர் கூட கம்பேர் பண்ணும் போது அது அவ்வளவு உப்பா இருக்காது, அதனாலதான் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சாதாரணமா நம்ம கண்ணில் இருக்கிற தண்ணீருக்கு டேஸ்டே இல்லை, இதுவும் சாதாரண வாட்டர் மாதிரி தான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு வீடியோ சந்திப்போம். இப்ப ஆஃப் பண்ற கரண்ட்டா. பை பை.